بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته நாம் இன்று பிரார்த்தனை என்ற ஒரு தலைப்பை நாம் பார்ப்போம். அதாவது அத்துஆ முக்குல் இபாதா. துஆ என்பது இபாதத்து வணக்கங்களுக்கு மூளையாக இருக்கும் அப்படின்னு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிரார்த்தனை என்று சொல்லும் பொழுது நம்முடைய மணக்கண் முன்னே தோன்றக்கூடிய ஒரு விஷயம், நாம் எப்படி கையை வைத்து பிரார்த்தனை பண்ணுவது, துஆ கேட்பது, இது மட்டும்தான் நம்முடைய மணக்கண் முன்னே வரக்கூடியது. இது துஆ கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு முறை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் துஆக்கள் என்று சொல்லும் பொழுது அது பல வகையில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதாவது நாம் வழியிலே போய்கொண்டிருக்கிறோம், ஒரு மனிதன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் நடக்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறார், நாம் அவரை பிடித்து அமைதியாக கூட்டி கொண்டு போகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் நல்லா இருப்பாய் அப்படின்னு சொல்கிறதும் வைத்துக்கொள்வோம். இதுவும் துஆ தான். அதே போன்று ஒரு மனிதன் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், நாம் ஏதோ ஒரு வகையில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதையோ ஒன்றை கொடுத்து அவருக்கு உதவி செய்கிறோம், அவர் திருப்தி அடைகிறார், அந்த திருப்தியும் நமக்கு துஆவாக வந்து சேர்கிறது. அதே போன்று வீட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தை மற்றும் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், இந்த அவ்வளவு நல்ல காரியங்களும் அதற்குரிய நன்மைகள் அந்த நமக்கு பிரார்த்தனைகளால் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை போன்றது தான். அதாவது நாம் ஒரு தாய்க்கு உதவி செய்கிறோம், தாய்க்கு தேவையான பணிவிடைகளை உதவிகளை செய்து கொடுக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அந்த தாயுடைய உள்ளம் குளிர்கிறது, தம்முடைய அந்த குழந்தை மனதார விரும்புகிறாள், அப்படி விரும்பக்கூடிய அந்த விருப்பம் இருக்கிறதே அது கூட ஒரு துஆவாக அல்லாஹ் தஆலா அவளிடத்திலே மாறிப்போகிறது. அல்லாஹ் தஆலா அவளுக்கு அபரிமிதமான கூலிகளை அதை கொண்டு கொடுக்கிறான். அதே போன்று எல்லா செயல்பாடுகளும் நாம் செய்யக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களும் அதனுடைய பலாபலன்கள், பிரதிபலன்கள் நமக்கு கிடைப்பது இந்த விதமாகத்தான். நாம் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்துவிட்டோம், அந்த செய்த உதவியை அந்த உதவியை அவர் மறந்துவிட்டு அவர் வேறு விதமாக நடந்தாலும் கூட நாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நல்ல நீயத்தோடு நல்ல எண்ணத்தோடு நாம் அந்த உதவியை செய்திருந்தால் அந்த உதவிக்கான நன்மை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எங்களுக்கு தருகிறார். எனவே இங்கே நாம் செய்த உதவிக்கு அந்த மனிதன் துஆவை கேட்கவே இல்லை, ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்,
நாம் செய்த அந்த நல்ல உதவிகளை அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல பிரதிபலனாக திருப்பி தருகிறான். எனவே நான் இங்கே எதை சொல்ல வந்தேன்னு சொன்னால், துஆ என்று சொல்லும் பொழுது வெறுமனே நாம் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே ஓதக்கூடிய சில ஓதல்கள், அவற்றை ஓதுவதால் மட்டும் இவை மட்டும்தான் துஆ என்ற எண்ணத்தில் நாம் இருக்காமல், நம்முடைய சகலவிதமான செயல்பாடுகளும் நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய சகல உதவிகளும் ஒரு துஆவுக்கு சமமான ஒரு அந்தஸ்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்றது. எனவே நாம் எப்பொழுதுமே நம்முடைய எந்த செயல்பாடுகளும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல், கவலைகளை உண்டாக்காமல், நல்லெண்ணத்தை உருவாக்கக்கூடிய விதமாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்ய வேண்டும். வீட்டிலே முக்கியமாக தாய் தகப்பர்களுக்கு வீட்டில் உதவிகள் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். ஸ்கூல் பாடசாலைகள் மதரசாக்களுக்கு போனால் அங்கே நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இதே போன்று தொழில்களுக்கு போனால் பணி செய்யக்கூடிய இடங்களிலே அவர்களே நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இப்படி நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்யும் பொழுது அவைகளுடைய அந்த பிரதிபலன்கள் துஆக்களினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்களாகவே மாறி வந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் சில கட்டங்களில் நம்மால் உதவி செய்ய முடியாது ஒரு கட்டம் இருந்தாலும், நாம் நம்மால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த காரணத்தை கொண்டும் நம்மால் பிறருக்கு உபத்திரவம், தொந்தரவு, கவலை ஏற்படாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உதவிதான் செய்ய முடியல, ஆனால் உபத்திரவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு நன்மை தான். எனவே நன்மைகள் இந்த துஆக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று பெருமனை நாம் கையேந்தி கேட்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை மட்டும் துஆக்களாக நாம் எடுத்துக்கொள்ளாமல், ஒவ்வொருவருக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் செய்யக்கூடிய இந்த சமூகத்துக்காகவோ எதுக்காகவோ நன்மையான சகல விஷயங்களும் நமக்கு நன்மைகளாக பிரதிபலன்களாக அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்தே கிடைக்கும். சில விஷயங்கள், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாம் மறைவாக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், இவைகளை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நாம் இப்படி மறைவாக, நிறைய பேருடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு நன்மையை ஒரு வேலையை செய்யும் பொழுது அதை நாலு பேர் பார்த்து நம்மை பாராட்ட வேண்டும், அல்லது நான் தான் இதை செய்தேன் என்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு மனநிலை சில நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சில இடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இந்த மனநிலை தப்பானது. ஏனென்றால் நம்மை வைத்து அல்லாஹ் தஆலா இதை செய்விக்கிறான், அல்லது இப்படியான ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று அந்த மனப்பான்மையை நம்மளே வளர்த்து, இது நம்முடைய கெட்டித்தனத்தாலேயோ அல்லது நான் தான் இதை செய்தேன் என்ற பெருமைத்தனமோ அதை கொண்டு நாம் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அடுத்தவர்களுக்காக வேண்டி, உதாரணத்துக்கு சொல்வோம், ஒரு மனிதன் தொழுதிட்டு துஆ கேட்கிறான், அழுது அழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார் பள்ளிவாசலில், உதாரணமாக சொல்லலாம். இப்பொழுது பின்னால் நின்று பார்க்கக்கூடியவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? பாருங்கள், இவ்வளோ பக்தியாக இருக்கிறார், இவ்வளோ பக்தியாக துஆ செய்கிறார், அழுது அழுது கேட்கிறார். இது பொதுவாக யாரும் இயற்கையிலே அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் அந்த துஆ கேட்கக்கூடியவர் என்னை ஒரு வணக்கவாளியாக, பக்திமானாக மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்படி செய்திருந்தால் அவருடைய துஆவுக்கு எந்த பலனும் இல்லை. அதைவிட அந்த முகஸ்துதிக்காக வேண்டி, மனிதர்களுக்காக வேண்டி அவர் செய்த அந்த மனிதர்களிடத்திலே நல்ல பெயர் எடுக்கணும் அப்படியாக அந்த எண்ணத்தோடு அவர்கள் செய்திருந்தால் அதுக்குரிய கூலி என்ன தெரியுமா? அந்த அவருடைய வணக்கத்தை சுருட்டி அவருடைய மூஞ்சிலே அடிக்கப்படும் மறுமையிலே. அதால் அவருக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்படாது.
இது நாம் இன்னொருவரை பற்றி சொல்வதை விட நம்மை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய எந்த விதமான துஆக்களாக இருந்தாலும், எந்த விதமான நற்காரியங்களாக இருந்தாலும், அது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய கலப்பற்ற தூய்மையான எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும். நாம் ஒருவருக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் அது நல்லெண்ணத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அதாவது நான் தான் செய்தேன், நான் தான் அவனுக்கு உதவினேன், அவன் கஷ்டத்தோடு இருந்தால் நான் தான் உதவினேன், அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் பலருடைய பிரச்சனையோடு இருக்கும்பொழுது நான் தான் அவனை காப்பாற்றி விட்டேன் என்று இப்படியாக நான் என்று வரக்கூடிய இந்த அகம்பாவமான மனநிலை வாயால் சொல்லாவிட்டாலும் கூட மனதளவில் நான் தான் இதை செய்தேன் என்று ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் செய்த எந்த விதமான நன்மைக்கும் அது துஆவாக இருந்தாலும் சரி, வேறு வகையான நன்மையாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அதுக்குரிய பிரதிபலன் தண்டனையாகத்தான் கிடைக்கும். அது வந்து சேத்தானோடு சம்மந்தப்பட்ட அனானியத்தில் சொல்லக்கூடிய அந்த சேத்தானியத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நல்ல உள்ளத்தோடு, ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாம் நினைக்க வேண்டியது அல்லாஹு தாலாவுடைய பொருட்டால் அல்லாஹு தாலா எனக்கு இதை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான், இந்த நல்ல விஷயத்தை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அல்லாஹைத்தான் நாம் நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹுக்கு தான் சுக்ரு செய்ய வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய எல்லா நல்ல காரியங்களையும் செய்யும் பொழுது நமக்கு தேவையான மற்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தாலா நம்மை அறியாமலே நமக்கு அல்லாஹு தாலா ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். மாணவர்களாக நீங்கள் இவற்றை நல்ல முறையில் சிந்தித்து நல்ல முறையில் நல்ல இஹ்லாஸோடு தூய்மையான எண்ணத்தோடு செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சிறந்த உயர்ந்த வாழ்க்கையை இருவுலகத்திலும் அல்லாஹு தாலா நிச்சயமாக தந்தருள்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ஹபீபல்லாஹ். தவஸ்ஸல்னா பிஸ்மில்லாஹ் வபில் ஹாதி ரசூலில்லாஹ் وَكُلِّ مُجَاهِدٍ لِلَّهِ وَأَهْلِ الْبَدْرِ يَا اللَّهُ إِلَٰهِي سَلِّمِ الْأُمَّةَ مِنَ الْآفَاتِ وَالنِّقْمَةِ وَمِنْ هَمٍّ وَمِنْ غَمٍّ بِأَهْلِ الْبَدْرِ يَا اللَّهُ Salatullah, salamullah, alayka ya Rasulullah. Salatullah, salamullah, alayka ya Habiballah.